Ajit Kumar Bigger, our number Saravan, the bike lavaranga. Seller bike on the Madaki Vitranga. Vetreless Ajit Kumar Viti Tale Tunda Tundi Kannan Pamaka Promo. Irutrindilla Kannan on the Yunga Murder Contract. Ipo Kannan or brother of the Yunga Murder Contract. I the Mari Palidir Kumparan on the hotel. And the Sambutula and the Kannan Therapachanda. The Ajit Tarapachandamla, Taikiranga. Every number Tarapachandamla, the Vedita, Gaya Purtite, Tagar Punipachana Pandite, he would whatever even chancellor, and the Kovatulana Kanana Modern. Our policy to put Valakala, the Ajit Kumar accused. Kanana Modern, like Kanana or brother on the Armenians Punip the Mother. To the Ajit Kumar on the VC Gavas and the Yelling line and Lanmure Kaila. The cinema of Varga, Polomanmuri. கதாநாயகன் சொல்லப்படுவோம் 10 கொலை 15 கொலை பண்றான். அவனுக்கு அவன் அரஸ்ட் பண்ணவே மாட்டாங்க நீதிமன்றம் கிடையாது போலீஸ் கிடையாது. பழிக்கு பழியா அவர் வெட்டி தள்ளிட்டே போவார். இத பார்க்கக்கூடிய இளைஞர்களோட மனசு என்ன ஆகுது? வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா. சார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மயிலாடுதுறையில விசிகா பிரமுகர் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் எப்படி நிகழ்த்தப்பட்டது? இந்த சம்பவத்திற்கு முன்விரோதம் தான் காரணமா சார்? இதிலே வந்து அஜித் குமார் அப்படிங்கிறது வந்து தான் அவரை கொலை செய்யப்பட்டவர். அவரும் ஒரு நண்பர் சரவணன் ரெண்டு பேரும் வந்து பைக்ல வராங்க. எதுக்காக வராங்கன்னா அந்த அஜித் குமாரோட ஒரு நாயை வளர்க்கறாரு செல்ல நாய். அதுக்கு ட்ரீட்மென்ட் பண்றதுக்காக பைக்ல வராங்க. வர்றப்போ சிலர் பைக்ல வந்து இவனை மடக்கிறாங்க. மடக்கி விட்டுறாங்க. ஓகே. விட்டறதுல சரவணனுக்கு காயப்படுது. அஜித் குமாரை வெட்டி தலையை துண்டா துண்டிக்கப்படுது. அப்புறம் வந்து அவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. அவங்க வந்து அப்புறம் தகவல் கிடைச்சி வந்து இதில் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்குறாங்க. அந்த ஸ்பாட்லேயே இறந்துருவோம் இல்லையா, தள்ள துண்டாக போயிடுச்சு. அப்புறம் அந்த நாய் வந்து அந்த இடத்துலேயே சுற்றி வந்துருக்கு. அது கூட்டு வந்து அவரோட ஓனர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறதுல. அப்புறம் இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து காவல்துறை விசாரித்தாங்க. ஓகே, விசாரிச்சதில் என்ன தெரியுதுன்னா 2022 கண்ணன் அப்படிங்கிறவர் ஒருத்தர் பாமக பிரமுகராம். அவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஓகே, அவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் வந்து இந்த அஜித் குமார் அக்யூஸ்ட். அதில் இவர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போயிட்டு இப்போ தான் சமீபத்தில் தான் ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு. அதனால் அந்த இறந்து போன கண்ணனோட பிரதர் அவர் தான் வந்து மெயினாக அதில் ஈடுபட்டு அவரோட நண்பர்கள் ஒரு 6 பேரை கூட்டு வந்து மொத்தம் 7 பேரை கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை. அந்த 7 பேரையும் கைது பண்ணியிருக்காங்க. எப்படி அவர் இந்நேரம் தான் கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த சரவணன்கிறவர் காயம்பட்டார் இல்லையா, நேற்றைக்கு நடந்த கூட வந்தவர். அவர் வந்து இப்போ ஜிஹெச் இதில் தஞ்சாவூரில் அட்மிட்டில் இருக்கார். அவர் பார்த்துருக்காரு. ஓகே, கண்ணனோட பிரதர் வந்தார் கூட அப்படின்னு. அப்போ அவர் கூட வந்தவங்களெல்லாம் அவருக்கு ஐடென்டிஃபை பண்ணி அதை வச்சு தான் இது பண்ணியிருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் அதையும் வச்சு பார்த்து அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி இப்போ அவங்க ஜெயிலில் இருக்காங்க. இந்த 2022 மர்டரும் கூட அதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தில் அந்த கண்ணன் தரப்பை சேர்ந்தவங்க இந்த அஜித் தரப்பை சேர்ந்தவங்கள தாக்கியிருக்காங்க. அதுங்கிற ஒரு ஹோட்டலில் வச்சு ஏதோ ஒரு பிரச்சனை, அதில் அந்த கண்ணன் தரப்பை சேர்ந்தவங்க அரெஸ்ட் பண்ணி அவங்க சீக்கிரமாக ஜாமீனில் வந்துட்டாங்க. எப்படி நம்ம தரப்பை சேர்ந்தவங்கள வந்து வெட்டிட்டு காயப்படுத்திட்டு தகராறு பண்ணி பிரச்சனை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போய்ட்டு உடனே வெளியே வந்துட்டான்னு சொல்லி அந்த கோபத்தில் தான் கண்ணனை மர்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ கண்ணனை மர்டர் பண்ணதுனால கண்ணனோட பிரதர் வந்து ஆர்கனைஸ் பண்ணி இப்போ இந்த மர்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த அஜித் குமார் வந்து விசிகாவை சேர்ந்தவர் பண்ணிட்டு அந்த விசிகாவை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து அன்றைக்கி அந்த பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் சாலை மறியல் பண்ணி பக்கத்தில் இருக்கிற கடைகள்லாம் அதில் வந்து உடைக்கப்பட்டு பிரச்சனைகள்லாம் ஆகிருக்குது. அப்புறம் அவங்க கலெக்டர் எஸ்பி மீனா அவங்கெல்லாம் வந்திருக்காங்க, வந்து சமாதானப்படுத்திருக்காங்க. இப்போ இவங்களை கைது பண்ணியிருக்காங்க. மேலும் இதில் சம்மந்தப்பட்டவங்க பற்றி விசாரிச்சிட்ருக்காங்க. வேறு யாரும் சம்மந்தப்பட்டிருந்தால் அவங்களையும் கைது பண்ணுவாங்க. இப்போ அதில் வந்து பாமக சேர்ந்தவர் கண்ணன், இவர் வந்து விடுதலை சிறுத்தை அஜித் என்பவர். இப்போ இன்னும் அங்கே பதற்றமான சூழல் தான் இருக்கா சார் மயிலாடுதுறையில்? ஆமாம், காவல்துறையிலேருந்து 2 பக்கமும் பந்தோபஸ்து போட்டிருக்காங்க. மேல்கொண்டு எதுவும் சம்பவங்கள் நேரம் இருக்கிறதுக்காக பாதுகாப்பு. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த பிரச்சனை சாதாரண ஒரு பிரச்சனையாக நடந்திருக்குது, அதில் வெட்டு வாங்கியிருக்கிறாங்க. இது ஒரு அதன் பிறகு ஒரு கொலையாக மாறி இருக்குது. இப்போ ஒரு சாதிய ரீதியான கொலையாகவே மாறி இருக்குது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் பாமக இப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு கொலையாக வந்து மாறி நிற்குது. இதை இந்த சாதி ரீதியான கொலைகளை தடுப்பதற்காக காவல்துறை என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் சார்? சாதாரண கொலையை தாண்டி இதுக்கு ஒரு முக்கியத்துவம். சாதாரண கொலையே இல்லை, இது முதல்ல இருந்தே சாதி மோதல் தான். முதல்ல வந்து அஜித் தரப்பை சேர்ந்தவங்க கண்ணன் தரப்பை சேர்ந்தவங்க தாக்குறாங்க 22ல கண்ணனை வந்து இவங்க மர்டர் பண்றாங்க ஓகே இப்போ கண்ணனோட பிரதர் வந்து இவங்களை மர்டர் பண்றாங்க அஜித் இது மாறி மாறி பழி தீர்க்கும் படமும் நடந்துட்டு இருக்கு இது வந்து கட்டாயம் தடுக்கப்படணும் இல்ல அப்படினா இது வந்து வளர்ந்துட்டே போகும் இதோட விளைவுகள் வந்து ரொம்ப கடுமையாகும் இந்த ஊர்ல இப்போ மயிலாடுதுறையில மட்டும் இந்த ரெண்டு சமூகத்தை சேர்ந்தவங்க மோதிக்கிறாங்க அடுத்தால இத ஒட்டி இருக்க ஊர்ல அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் இருப்பாங்க இவங்களோட சொந்தக்காரங்க இருப்பாங்க இவங்க மோதிப்பாங்க அப்புறம் அது அப்படி பெரிய லெவல்ல போறோம் அது வந்து சாதி மோதல் அது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தென் மாவட்டங்கள்ல இருந்து இல்லையா அது மாதிரி வட மாவட்டங்கள்ல இருந்து பாருங்க அது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் அது வராம காவல்துறை வந்து பந்தோபஸ்து போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க இப்போ இவங்களெல்லாம் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணுவாங்க இந்த வழக்கை வந்து சீக்கிரமாக சார்ஜ் ஷீட் போட்டு குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க அதே மாதிரி கண்ணன் கொலை வழக்குலையும் அதே மாதிரி சீக்கிரமாக சார்ஜ் ஷீட் போட்டு அந்த கேஸை நடத்தி அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா இந்த தரப்புலையும் அந்த தரப்புலையும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் அதே மாதிரி யார் வந்து ஹைஹேண்டடாக பண்ணாங்களோ அந்த கொலையாளிகள் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் தண்டனை கிடைச்சா அவங்களுக்கு ஒரு பயம் வரும் கண்டிப்பா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சமாதானம் மனசு சமாதானம் இப்போ இந்த 2022ல இதே மாதிரி இவங்களோட பாமக தரப்பு அவர்கள் வந்து கண்ணன் உயிரிழந்ததுக்கு அவர்கள் பெற்றோர்கள் எல்லாருமே கதறி ரோட்டில் எழுதாங்க இன்னைக்கு அதனோட தொடர்ச்சியாக அஜித்குமாரோட பெற்றோர்கள் உறவினர்கள் எல்லாமே ரோட்டில் அழுகிற ஒரு சூழல் தான் உருவாயிருக்கு இது மீண்டும் மீண்டும் இதே மாதிரி தானே நடந்துக்கிட்டே தானே வருது இப்போ அவங்களோட மனநிலை எப்படி மாறணும் ஒரு சாதிய ரீதியான இப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி எங்களை பண்ணிட்டாங்க இப்படி நடக்குது எங்களுக்கு ஒரு ஆதிக்கம் செலுத்துகிறாங்க எங்கள் மேலேருந்து இவங்க குறிப்பிடுறாங்க இதுக்கு தொடர்ச்சியாக இப்படி நடந்துட்டு தானே வருது அதாவது ரெண்டு சமுதாய மக்களையும் தனித்தனியாக அவங்ககிட்ட பேசி அவங்களுக்கு முக்கியமான தலைவர்களை கூப்பிட்டு அவங்க மூலமாக அவங்கள கன்வின்ஸ் பண்ணி காவல்துறையும் அதே மாதிரி நம்ம கலெக்டர் அவங்க அவங்கள சேர்ந்து அவங்க கீழே இருக்கக்கூடிய சப் கலெக்டர் தாசில்தார் அவங்க லெவலில் பீஸ் கமிட்டி மாதிரி போட்டு முதல்ல ஒரு சமுதாயத்தை அவங்கள கன்வின்ஸ் பண்ணி என்ன நடந்திருக்கு சட்டப்படி என்ன பண்ண முடியும் என்ன பண்ணியிருக்கோம் இனிமேல் எது நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் இது நடந்து மறந்துருங்க அவங்க சட்டப்படி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிற அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அதே மாதிரி இவங்களையும் தனியாக கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலையில் ரெண்டு பேரையும் ஒன்றா உட்கார வச்சு பீஸ் கமிட்டி மீட்டிங்னு சொல்லுவாங்க அது கலெக்டர் தலைமையில் ரெண்டு தரப்பு உள்ளவங்களையும் உட்கார வச்சு பேசி ஒரு கன்வின்ஸ் பண்ணி அவங்க வந்து சரி நடந்ததுக்கு சட்டப்படியான தீர்வு நம்ம என்ன ஒன்று பார்த்துக்கலாம் இனிமேல் நம்ம வந்து இந்த இந்த ஒரு வன்முறையை ஈடுபடக்கூடாது அந்த வன்மத்தை மனசில் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் இது காவல்துறையும் அவங்க கலெக்டர் அவங்க சேர்ந்த அவங்க கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இதுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம் வந்து இந்த சாதி மோதல் மேலும் மற்ற இடங்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அதே மாதிரி இப்போ நடந்திருக்கிற இடத்துல அந்த தீ அப்படி கொழுந்து விட்டு எரியறதையும் அணைக்கணும் அணைச்சி சட்டப்படியாக நிச்சயமாக அவங்களுக்கு தண்டனை நானும் அதே தான் கேட்கணும்னு வந்தேன் இப்போ இவங்களோட அஜித்தோட தரப்பினர் வந்து அவங்க மேலே ஒரு கடும் கோபத்தில் தானே இருப்பாங்க நிச்சயமாக அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பீஸ்ஃபுல் கமிட்டின்றதை அமைச்சு அது மாதிரி கொண்டு வந்து தான் பண்ணணும் ஏன்னா அப்படி பண்ணாதான் வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு மேல்கொண்டு அந்த பிரச்சனைக்கு போக மாட்டாங்க சரி அவங்க வேலையை பார்ப்போம் இதனால ஒரு சமயத்தில் ஒரு ஆள் இறந்து போகிறான் அதுக்கு பதில் அங்கே ஒருத்தர் இறந்து போகிறாங்க அந்த குடும்பம் பாதிக்கப்படுது இப்படியும் மாறி மாறி போய்கிட்டு இருந்தால் என்றைக்கு தான் அதுக்கு முடிவு வரலாம் கண்டிப்பாக அதனால இதுக்கு வந்து இதோட முடிவு கட்டுவோம் இனிமேல் நம்ம சகோதரராக வாழ்வோம் நடந்ததுக்கு சட்டப்படியான தீர்வு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அந்த மனநிலையை உருவாக்கணும் இப்போ நம்ம பழிக்கு பழி தீர்க்கிறது கொலைகளை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு நேர்காணல் எல்லாம் பேசியிருக்கிறோம் அதற்கு உளவுத்துறையும் வந்து வேறு மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நிறையா பேசியிருந்தோம் இப்போ மீண்டும் இதே பழிக்கு பழி இதுதான் நடந்திருக்குது இந்த நிலையிலேருந்து இப்போ உளவுத்துறைகள் எப்படி இதை கண்காணிக்கணும் இந்த இன்னொரு ஒரு தரப்பில் உயிர் இழந்துடாமல் நம்ம பாதுகாக்கணும்னா எப்படி உளவுத்துறை கையாளணும் இந்த விஷயத்தை அந்த ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட்லேருந்து இது சரியான முறையில் ரொம்ப கரெக்டாக ரொம்ப இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய விஷயம் அதை பார்த்து ரெண்டு தரப்பையும் அப்போவே ஒரு சின்ன மோதல் வந்தது இல்லையா கொலை நடப்பதுக்கு முன்னாடி கண்ணன் கொலைக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையிலே ஒரு தீவிர நடவடிக்கை எடுத்து ரெண்டு பேரையும் ஒரு கன்வின்ஸ் பண்ணி ரெண்டு குடும்பங்களையும் அதே மாதிரி அதில் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசி அது ஒரு நல்ல விதமாக முடிச்சிருந்தாங்கன்னா இந்த கண்ணன் கொலையே நடந்திருக்காது ஒரு கண்ணன் கொலை நடந்ததுக்கப்புறம் இப்போ அவங்க சிலர் உள்ளே இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் சிலர் வெளியே இருக்காங்க அஜித் வெளியே வந்திருக்காரு அப்போ இவர் வெளியே வந்தாருன்னா இவரை வாட்ச் பண்ணணும் அதே மாதிரி கண்ணன் குரூப்பை சேர்ந்தவங்க என்ன பழிவாங்கிறதுக்கு இருக்காங்களா என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணுறாங்க அவங்களோட மூமெண்ட் என்ன அப்படிங்கிறதையும் வாட்ச் பண்ணுவோம் உலகத்தில் அது மாதிரி வெளியே வந்தவங்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரி வான் பண்ணணும் இது மாதிரி நீ வெளியே வந்திருக்கேன், அவனுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம், அதனால் தேவையில்லாமல் இங்கேயும் சுத்தாத, வீட்டில் இரு, பாதுகாப்பாக இரு, உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு சந்தேகம்னா எங்களுக்கு தகவல் சொல்லு அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஒரு சர்வலன்ஸ், அதாவது என்ன சொல்லுவார், கண்காணிப்பு அது இருந்திருக்கணும். அதே மாதிரி அவங்க மேலேயும் இருந்திருக்கணும். அதில் கண்ணன் திறமையும் இருந்திருந்தால் இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாமா என்னமோ அப்படின்னு தெரியும். ஆனால் இதையும் மீறி இந்த வன்முறை அப்படிங்கிறது கைதாக இருக்கக்கூடிய மொத்த அக்யூஸ்டையும் பார்த்தா எல்லாம் 20-30 வயசு போகலாம், 30 வயசு கூட இல்லை, 20-28, 29 வரைக்கும், 26, 22, 24 அப்படி தான் இருக்காங்க. இதில் வந்து இளைஞர்கள்லாம் என்னென்னா வன்முறையை கையில் எடுக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, குழந்தையாக இருக்கிறதே டாம் அண்ட் ஜெரி அப்படின்னு போடுறாங்க. அதில் பாருங்கள், டாம் ஜெரியை அடிக்கிறதுக்கு வரும், இல்லை ஜெரி டாம் அடிக்க வரும். இதை தான் நடக்குது. அதாவது வந்து ஒரு வன்முறையை தான் சிரிப்பாக காட்டுறாங்க. இப்போ சினிமாவில் பாருங்கள், அவ்வளோ வன்முறை, கதாநாயகன் சொல்லப்படுவோம் 10 கொலை 15 கொலை பண்ணுறான். அவனுக்கு வந்து அவனை அரெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க, நீதிமன்றம் கிடையாது, போலீஸ் கிடையாது, பழிக்கு பழியா அவர் வெட்டி தள்ளிகிட்டே போவார். அப்போ இதை பார்க்கக்கூடிய இளைஞர்களோட மனசு என்ன ஆகுது? இது அதோட விளைவு தான், அது படத்தினோட விளைவு தான், அந்த விளைவு தான் நிச்சயமாக. ஆமாம், அதாவது தவறு செய்யக்கூடாது, அந்த காலத்தில் சினிமாலாம் தவறு செய்யக்கூடாது, ஒரு வில்லன் இருப்பான், தவறு செஞ்சுட்டே இருப்பான், ஆனால் அவன் கடைசியில் அதோட தண்டனை அனுபவிப்பான். காவல்துறை கைது பண்ணுவாங்க, கோர்ட்டில் நிறுத்துவாங்க, தண்டனை கொடுப்பாங்க, நல்லவன் நல்லபடியாக வருவான், அப்படி தான் காட்டுவாங்க. இப்போ அப்படி இல்லை, கெட்டவன் தான் நல்லா தலைவனாகிறான், கெட்டவன் தான் வாழ்கிறான், அவன் வந்து பழிக்கு பழி வாங்கலாம், எத்தனை கொலைனாலும் பண்ணலாம், அவன் வெட்டினானா நம்ம வெட்டலாம் அப்படிங்கிறத ஒரு காமனாக அதை வந்து இளைஞர்கள் மனசில் பூத்திட்டாங்க. அதோட விளைவு தான் இதெல்லாம். இப்போ நடக்கக்கூடிய கொலைகள்லாம், இப்போ நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னென்னா இந்த சினிமாத்துறை. அவங்க வந்து தவறான விஷயங்களை இளைஞர்கள் மனசில் விதைக்கிறாங்க. அதை வந்து நிச்சயமாக தடுக்கணும். தணிக்கை குழுன்னு வச்சுருக்காங்கல்ல, அந்த தணிக்கை குழுவில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட் பண்ணணும். இளைஞர்களுக்கு எடுக்குது வருங்காலம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இளைஞர்களுக்கு கீழே தான் கண்டிப்பாக. ஆமாம், இளைஞர்கள் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 50% இருக்காங்க. இந்தியாவோட ஜனத்தொகை தெரியுங்களுக்கு 130 கோடி, அதில் பாதிக்கு மேலே இளைஞர்கள். அப்போ அவங்க கெட்டு போனாங்கன்னா இந்தியா என்ன போதைக்கு அடிமையாகும், இதே மாதிரி தவறான பாதைக்கு போகக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். இதை வந்து இந்த சமூக அக்கறை வந்து அந்த திரைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு அவங்க கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கணும், ஒரு மாஸ் காமிக்கணும். ஆமாம், அதை சம்பாதிக்கிறதுக்காக அவங்க வந்து எந்த நாளும் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்குது. இது வந்து தணிக்கைத்துறை மூலமாக இது தடுக்கணும். இதில் வந்து நம்ம நாடு வந்து ஜனநாயக நாடு, ஜனநாயகத்தில் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்படிலாம் செஞ்சால் அதோடய விளைவுகள் என்னங்கிறது இப்போ அனுபவிக்கிறோம். இப்போ நடந்த கொலைகள்லாம் சொல்கிறீங்களே, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா தவறான கருத்துக்களை அவங்க மனசில் புரிய வைக்கிறது தான். அதை வந்து நிச்சயமாக தடுக்கணும். ஓகே சார், இப்போ இந்த அஜித்குமார் உயிர் இழந்ததில் SC ST இந்த போட்டிருக்காங்க, 9 செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க, 9 செக்ஷன் போட்டிருக்காங்க, இல்லை SC ST அட்ராசிட்டி சட்டம். இதில் எப்படி சார் SC STயை நம்ம அமல்படுத்துகிறாங்க இந்த விஷயத்தில்? இப்போ அதாவது அந்த சமூகத்தை சேர்ந்தவர் பாதிக்கப்பட்டால் அந்த செக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, இவர் அஜித்குமார் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் இல்லையா, அதனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த செக்ஷன் ஆகிடும். ரெண்டாவது வந்து அந்த தப்பு செய்தவங்க, கொலை செய்தவங்களுக்கு தெரியும், இந்த சமுதாயத்தை தெரிஞ்சு தான் கொலை செய்கிறார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது அட்ராக்ட் ஆகும். இப்போ கூலிப்படைகளை வச்சியும் ஏவி இருக்கிறதா இதில் ஒரு தகவல் இருக்குது. விசாரணை இப்போ தான் ஆரம்ப நிலையிலிருக்கு, 7 பேரை கைது பண்ணியிருக்காங்க. மேல்கொண்டும் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களையும் கைது பண்ணுவாங்க, அதாவது இவங்க இப்போ உதாரணத்துக்கு கண்ணனோட சகோதரர் இதை செட் பண்ணியிருக்கிறாங்கன்றது ஒரு தகவல், ஒரு கை காட்டி இது பண்ணியிருக்கலாம். இப்போ கூலிப்படைகள் தான் ஏவி இதில் செஞ்சுருக்கிறாங்க, மர்டர் பண்ணியிருக்காங்கன்னா இதில் எல்லாருக்குமே அப்போ யாருக்கு அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ, யாரெல்லாம் அதில் சின்ன சின்ன பங்கு இருக்கோ அவங்க நிச்சயமாக அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இதை மாதிரி இவன் கிளம்பி போகிறான்னு கூட ஒருத்தன் ஃபோன் பண்ணிக்கலாம், அவனும் இதில் அவனும் அக்யூஸ் ஆகிடுவான். ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணி ஒருத்தன் போயிருக்கலாம், வெட்டினவன் வந்து ஒரு 4 பேர் இருக்கலாம், அதுக்கு துணை போனவங்க எந்தெந்த விதமான துணை போனவங்கலாம் நிறைய பேர் இருக்கலாம். எல்லாம் விசாரணை முடிவுக்கு தெரியும். இப்போ 7 பேர் கைது பண்ணியிருக்காங்க. இந்த 7 பேர் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, சார்ஜ் ஷீட் போடையில் தான் தெரியும் எத்தனை பேர்கிட்ட. இந்த வழக்கில் சீக்கிரமாக சார்ஜ் ஷீட் போடணும், அந்த சம்பந்தப்பட்ட எதிரிகளுக்கு நீதிமன்றம் மூலமாக கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கும். கிராமப்புற சைடுகளெல்லாம் வந்து நம்ம பார்த்தோன்னா சிறிய வயது பசங்களே வந்து சாதிய ரீதியான ஒரு வெளிப்பாடு இருக்குது. இதை தடுப்பதற்கெலாம் நம்ம என்ன மாதிரி முன்னெடுப்புகள் பண்ணுறது சார்? அது வந்து என்னென்னா அந்தந்த சமுதாயத்திலேயே இதை பண்ணுறாங்க, அந்தந்த சிம்பிளை வச்சே. ஆமாம், அதாவது அந்த சமுதாயத்தை இருக்கக்கூடியவங்க தான் பெற்றவர்கள் வந்து தான் குழந்தையாக இருக்கையில் நீங்கள் நம்ம சமுதாயத்தை சார்ந்தவங்க, நம்ம உயர்ந்தவங்க, நம்ம என்னன்னாலும் செய்யலாம், அவங்கள நீ மதிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த சமுதாயத்தை சொல்கிறாரு. அவங்க வந்து நம்மளை எப்போதுமே அவங்க அடிமைப்படுத்துகிறாங்க, அதனால் நம்ம அவங்களுக்கு அடங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. இதில் வந்து அதுக்கப்புறம் அந்த ஜாதி சம்பந்தமாக கயிறு கட்டுறாங்க குழந்தைங்களுக்கு. ஸ்கூலில் போகையில் அந்த கயிறு கட்டுறதுக்கையிலே இந்த ஜாதி இந்த ஜாதின்னு அடையாளம் தெரியுது. ஸ்கூலில் உட்காரையிலேயே பெஞ்சில் வந்து அகர வரிசையில் தான் உட்கார வைப்பாங்க வாத்தியார். ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க ஜாதி வரிசையில் உட்காந்துக்கிறாங்க. அந்த ஒரு பெஞ்சில் அந்த பெஞ்சில் இன்னொரு ஜாதி. இதெல்லாம் வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு அடிக்கணும். இதே மாதிரி உளவுத்துறை இது மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பள்ளி பருவங்கள்லேருந்து ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஊரில் வந்து கோயிலில் திருவிழா நடக்கையில் அந்த எந்த ஜாதியை சேர்ந்த கோயிலோ அது அந்த இதை வந்து அந்த தந்தி கம்பத்தில் வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க, வால் போஸ்ட் அடித்து விட்றாங்க, டிஷர்ட் போட்டுக்கிறாங்க, அதுக்கு இந்த மாதிரி டிஷர்ட் போடுறாங்க. இதெல்லாம் தடுக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு ஜாதி ரீதியான ஒரு சூழ்நிலையை வளர்க்கக்கூடாது. தென் மாவட்டத்தில் பாருங்கள், ஒரு இந்த ஜாதி ரீதியில் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை 12th படிக்கிறது அது மாதிரி சம்பவங்கள் அடிக்கடி நடக்குது. அதாவது காரணம் வந்து அதாவது வந்து பெற்றோர்களும் ஒரு காரணம். ஓகே, காவல்துறை வந்து இன்னும் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். தீவிரமாக கண்காணித்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்து ரிப்போர்ட் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். கல்வித்துறையும் செய்யணும். அதே மாதிரி அரசு அவங்க வந்து அரசு வந்து இதில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். நம்ம ஊரில் வந்து ஜாதி கலவரம் வரக்கூடாது, ஜாதி பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுல அரசாங்கம் வந்து தீவிர நடவடிக்கை. இந்த மாதிரி விஷயத்தில் கட்சிகளுக்கு எப்படி சார் நம்ம ஒரு அறிவுறுத்தலாக கொடுக்கறது? ஏன் இதை நான் கேட்குறேன்னா, இப்போ ஒரு கொலைன்றதே தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான கொலைகளில் இவங்க விசிகாவை சார்ந்தவங்க, இவங்க பாமகவை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பாக வெளியில் வருதுல, ஒரு கொலைக்கு பிறகு இந்த கட்சியை சார்ந்தவங்கன்னு வருது. இப்போ இந்த மாதிரி கட்சிகளுக்கு நம்ம என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது? கட்சிக்காரங்களுக்கே தெரியணும் இது வந்து இந்த ஜாதி சேர்ந்தவங்க அப்படிங்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, அந்த ஜாதி சேர்ந்தவங்க இன்னொரு பக்கம் இருக்காங்க. அவங்களும் ஒரு கட்சியை சேர்ந்துருக்காங்க, இவங்களும் ஒரு கட்சியை சேர்ந்துருக்காங்க. அதனால் அந்த ரெண்டு கட்சி சாயம் பேசப்படுது. அது வந்து வளர்ந்துக்கிட்டே தான் போகுது. இதை வந்து அரசியல்வாதிகளும் புரிஞ்சுக்கணும். எல்லோரும் மக்கள் தான், யாரும் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க கிடையாது, எல்லாருமே ஈக்குவல் தான், எல்லாரும் உடம்புலையும் ரத்தம் தான் ஓடுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அவங்களும் அரசியல்வாதிகளும் புரிஞ்சுக்கணும், மக்களும் புரிஞ்சுக்கணும், அரசும் அதுக்கு ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார்.